ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் உருவாக இருக்கிற தலைவர் 170 படத்துக்கான லுக் டெஸ்ட் இன்றைக்கி நடந்திருக்கு. அப்போ எடுக்கப்பட்ட பிக்சர் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு. மேலும் தலைவர் 170 ஜாயின் பண்ண போகிற மற்ற நடிகர் நடிகைகள் பற்றின விவரங்களும் வைரல் ஆகிட்டுருக்கு. நெல்சன் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்கிற ஜெயிலர் படத்துடைய ட்ரெய்லர் நேற்று ரிலீஸ் ஆகி செம்மையாக ட்ரெண்ட் ஆகிட்டுருக்கு. மேலும் படம் வர August 10 ரிலீஸ் ஆக இருக்கு. இதுக்கப்புறமா மகள் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் டைரக்ஷனில் உருவாகியிருக்கிற லால் சலாம் படத்துடைய ஷூட்டிங் முடிவடைஞ்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கில் ஒரு பக்கம் நடந்துகிட்ருக்கு. இந்திரனில் கடந்த March 2 தலைவர் 170 அனௌன்ஸ்மெண்ட்டை லைக்காவிலிருந்து வெளியிட்டு இருந்தாங்க. ஜெய்பீம் படத்தை டைரக்ஷன் பண்ண தாசே ஞானவேல் டைரக்ஷனில் உருவாக இருக்கிற இந்த படத்துக்கு அனிருத் தான் மியூசிக் பண்ணுறாரு. லைக்கா இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் கூட நிறைய நியூ ஃபேஸஸை நடிக்க வைக்க முடிவு பண்ணி அதற்கான காஸ்டிங் காலும் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. தற்போது அதற்கான ஆடிஷனும் நடந்துகிட்ருக்கு. இதை தொடர்ந்து இந்த படத்தில் நடிக்க போகிற மற்ற நடிகர்கள் பற்றின தகவல்களும் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டுருக்கு. அதன்படி இந்த படத்தில் தலைவர் கூட சேர்ந்து பாலிவுட் சூப்பர் ஸ்டார் அமிதாப் பச்சன், நடிகர் ஃபகத் வாசில், ஆக்ட்ரஸ் மஞ்சு வாரியர் மற்றும் நடிகர் நானி நடிக்க போகிறதா சொல்லிட்டுருக்காங்க. இந்த படத்தில் நடிகர் அமிதாப் பச்சன் கேமியோ ரோல் பண்ணுற நிலையில் நடிகர் நானியை 20 வர மாதிரி ஒரு ரோலில் நடிக்க வைக்க டாக்ஸ் போயிட்டுருக்கு. 2024 ரிலீஸ்க்கு பிளான் பண்ணியிருக்கிற இந்த படத்துடைய ஷூட்டிங்கை கூடி சீக்கிரமாகவே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி தலைவரோட தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணி லுக் டெஸ்ட்லாம் எடுத்து முடிச்சிருக்காங்க. ஜெயிலர் படத்துடைய ரிலீஸ்க்கு அப்புறமா தலைவர் 170 போஸ்டர்ஸை ரிலீஸ் பண்ண போகிறாங்க.